No, pues le prenden la nena y ya va a creer. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? வேலுப்பிள்ளை. வேலுப்பிள்ளை. உங்களோட பேர்? கோரா. ஓகே. உங்களோட திருமண நாள்னு சொல்லி உங்களுக்காக யாரோ பரிசு எல்லாம் அனுப்பியிருக்காங்க. எத்தனை திருமண நாள் உங்களுக்கு? அவங்க யாரும் அனுப்பியிருப்பாங்க. சரி, அவங்க பேர் எல்லாமே என்ன எங்களுக்கு தெரியாதானே, நீங்க சொன்னாதான் தெரியும். அவங்க பேர் கிசியந்தன். பேர் தமிழினி பேத்தி. மற்றது சோபனா, அஞ்சனா. மற்ற எங்கட தங்கச்சி ராசாத்தி இருக்கிறாங்க. யாராவது அனுப்பியிருப்பாங்க. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு மொத்தமா? எனக்கு மூன்று பிள்ளைகள். மூன்று பிள்ளைகள். மகன் ஒரு ஆள், வெளிநாட்டில் இருக்கு. அவட்ட பேர் என்னிருக்காங்க. என்னட்டு தெரியல, உடைச்சு பார்த்தாலும் தெரியும். உடைச்சு பார்த்தா தான் தெரியும். ஆனால் வயிற்ற பார்க்க என்ன மாதிரி இருக்கு? மணிக்கூடு. மணிக்கூடு. நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இருக்கலாம். அப்படி இருக்கலாம். மணிக்கூடாக இருக்கலாம். வேறு தங்கச்சி என்ன அதை வந்திருக்கோ தெரியல. அது தெரியும். அது தெரியல. உடைச்சு பார்ப்போம்மா என்ன வந்திருக்குன்னு சொல்லி. உடைங்க பாப்போம். சரி, உங்களுக்காக ஷர்ட்டும் உங்களுக்காக ஷார்ட் அவுட் வந்துருக்கு. சரியா? சரி, உங்களுக்காக என்ன கிஃப்ட்கள் வந்திருக்குது அதையும் பார்ப்போம். சரி, ரெண்டு பேருக்காகவும் ஹாப்பி அனிவர்சரின்னு சொல்லி கேக் வந்திருக்கு. சரி, கூடுதலாக யார் அனுப்பியிருப்பாங்க? கூடுதலாக யாராக இருக்கலாம்? நீங்கள் சொன்ன பேருக்கு அனுப்பியிருந்தால் யாராக இருக்கும்? பிரியதர்சன். அவர் எங்கே இருக்கார்? அவர் இங்கே இருக்கிறார். அவரும் அப்பாக்காக ஸ்பெஷலா ஒன்று வந்திருக்குது. ரெமி மெரினன் சாராயம் வந்திருக்கு. சரியா? ஓகே. அது மட்டும் இல்லை, என்னொன்றும் வந்துருக்கு, அதையும் பார்ப்போம். ஓகேயா? சரி, இதுக்கு என்ன வந்திருக்கு? இதுக்கு என்ன வந்திருக்கு? இதுக்கு என்ன வடம் போட்டிருக்கு பொருள்? அதுக்குள்ள இதுக்குள்ள என்ன கவி சொஃபியா வந்திருக்கு. திறங்க பார்ப்போம்.
சரி, உங்களுக்காக சாக்லேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சரியா? சரி, அடுத்த கிஃப்ட் தந்தா தெரியும் யார் அனுப்பியிருப்பாங்கண்டு. சரியா? நீங்க சொல்லுங்க. அம்மா எல்லாம் சொல்லிட்டா யார் யார் அனுப்பியிருப்பாங்கண்டு? நீங்க தான் சொல்லல, யாரா இருக்கும்? சின்னதுலாம் சுரேஷா இருக்கும். சரி, யார் சோபனா தான் அனுப்பியிருக்காங்க. சரி, அடுத்த கிஃப்ட் பாப்பா என்ன வந்திருக்கேன்னு சொல்லி. சரி, உங்களுக்கு ரெண்டு பேருக்காகவும் இதுக்குள்ள ஒன்று வந்திருக்குது. சரி, எத்துறங்க பாப்போம். மற்றதெல்லாம் அனுப்பியிருக்காங்களே என்ன இருக்காங்க ஆக்கள். சரியா? ஒரு ஆக்கள் மட்டுமில்ல, கணக்கு பேர் இருக்காங்க. உங்களுக்காக பிள்ளைகள் சோபனா, அஞ்சனா, ரவி, பேர பிள்ளைகள் தமிழினி, ரிஷியந்தன், தேசிகன், துளசிகன், ஆதினி, அபர்ணா, ரவிக்குமார், பவிந்த், மருமக்கள் சந்திரசேகரம், பிரியதர்சன், சரோமி, கூட்டப்பிள்ளைகள் ஷர்வின். இவ்வளோ பேரும் சேர்ந்து உங்களோட 50வது திருமண நாளுக்காக அனுப்பியிருக்காங்க. சரி, என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? உங்களோட திருமண நாளுக்காக அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் நன்றி தான் சொல்லலாம். என்னது சொல்கிறேன், அம்மா ஏதாவது சொல்ல ஆசைப்பட்றீங்களா? இவ்வளோ பேருக்கும் உங்களை நினைச்சு அனுப்பியிருக்காங்க. சரி, அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் ஆசை போறீங்க அந்த நேரத்துல? சரி, பிடிச்சிருக்கா அவங்க அனுப்பின எல்லாம்? சரி, ஓகே. சரி, கேக் ஓட்டுவோமா?